ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிஃப்ட் ஆஃப் லைட் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான லெஜெண்டரி ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டுக்குள்ள பற்றி அப்படின்னா, ப்ரீமியம் பண்டில்ஸ் அண்ட் லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸ் வந்து பேக்னு கொடுத்துருக்கானுங்க. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் இதெல்லாம் ரேர் பண்டில், லெஜெண்டரி கன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு ஒரே ஈவெண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கானுங்க. ஸோ அவ்வளோ பண்டில்ஸ் இருக்குது, அவ்வளோ கன் ஸ்கின் இருக்குது, எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ள நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரியாக்ஷனோட ஸ்பின் பண்ண போயிடும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 3000 டைமண்ட் இருக்குது, அந்த டைமண்ட் ஃபுல்லா இந்த வீடியோக்குள்ள காலி பண்ண போறோம். சோ நமக்கு என்னென்ன பண்டில் தரப்போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ வந்து பார்க்க போறீங்க வித் ஃபேஸ் ரியாக்ஷனோட. சோ வீடியோ வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த நாள் நமக்கு லக்கிஸ்ட் டே இருக்குமா இல்ல திவாலி புச்சினே கியா அப்படிங்கற மாதிரி நம்ம எடுக்கிற டைமெல்லாம் புடிக்கிட்டு சும்மா அனுப்ப போறாங்களா அப்படினு தெரியல. சோ வீடியோ வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணவும் தெரியும், ஏன்னா எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது, ரெண்டு பேருமே இப்பதான் லைவ்ல பாத்துட்டு இருக்கோம். சோ உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போற இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, வார வீடியோக்கு அப்பலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. ஓகே, ஈவென்ட்க்குள்ள என்டர் ஆயாச்சு. என்டர் ஆன உடனே ஒரு சாங்க போறானுங்க, அது நமக்கு தேவையில்ல, சாங்க மட்டும் மீட் பண்ணிடுவோம். சோ பண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பரை பண்டில் இருக்கு, நம்மளுடைய ரேர் பண்டிலான செகண்ட் கோல்ட் ரயில் பண்டில் இருக்கு, அதுக்கப்புறம் தம்ஸ் அண்ட் கன் ஸ்கின் எக்கச்சக்கமான கன் ஸ்கின் இருக்கு. உள்ள போய் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் பார்த்துருவோம். ஸோ கன் ஸ்கின்ல பார்த்தீங்க ஹேண்ட் ஆஃப் ஹோப் M1W7 கன் ஸ்கின் இருக்கு. பன்னி எம்பி பட்டி கொடுத்துருக்கான மக்களே, கிரேசி பன்னி MB40 இருக்கு. வாவ், இது ரொம்ப ரேரான கன் ஸ்கின். இதையும் பார்த்தீங்கன்னா தீவிரம் கொடுத்துட்டான், என்னடா இல்லை தீவிரக்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாமே இருக்கு, ஏகே பழைய டிராகன் ஏகே கொடுத்துருக்கானுங்க. இதுக்கும் கன் ஸ்கின் இருக்கு, வெக்டாருக்கு இருக்கு, ஏயூஜி இருக்கு, M10 இருக்கு. எப்பா எல்லா கன் ஸ்கின் ஸ்கேரு லெஜெண்டரி ஏகே M14 ஐயோ காய்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. AWM இருக்கு, P90 MP40 யோப்பா, எல்லா கன் ஸ்கின் இருக்குது மக்களே. உங்களுக்கு பிடிச்ச கன் ஸ்கின் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும், ஆனால் நம்ம பிடிச்ச மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது, ஸ்பின் பண்ணி தான் எடுக்க முடியும், நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்களோ தெரியாது. அது இல்லாமல் பாருங்கள், நார்மல் ப்ரைஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தீம் கன் ஸ்கின் கொடுத்துருக்கான். ஸோ இதிலையும் பார்த்தீங்கன்னா தீம் கன் ஸ்கில் எக்கச்சக்கமான கன்ஸ் இருக்குது. ஐயோ போயிட்டே இருக்குப்பா, வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் இவ்வளோ எடுக்கிறதுக்கு டைமண்ட் தான் நம்மக்கிட்ட பத்தாது, எவ்வளோ இருந்தாலும் பத்தாது மக்களே, எவ்வளோ ஐட்டம் சொல்லிருக்கு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் ப்ரைஸ் பூல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து நம்மளுடைய பண்டில் த ஸ்ட்ரீட் பாய் பண்டில் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ தான் அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரேர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முதலே கொடுத்து காட்டிட்டானுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்ராய் பண்டில் அதுக்கு அடுத்தபடியாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் டெலிப்ராக் ஏதோ ஒரு பண்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய லெஜெண்டரி பண்டிலாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பண்டில் இருக்குது கைஸ். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது இந்த பண்டில் இருக்குது. இது என்ன பண்டில், பண்டிலோட பேரே தெரியலையே, டியூக்ஸ் வலட்டைல் பண்டில். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கு மக்கள், இந்த பன்னி பண்டில் இருக்கு. பன்னினா அந்த பண்ணில, இது வேற பண்ணி, லைட் வேர் பண்ணி. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா பண்டிலும் இருக்கு மக்களே. இது வரைக்கும் ஸ்பெஷல் ஈவெண்ட்ல விட்ட எல்லா பண்டிலும் இந்த ஒரே ஈவெண்ட்ல கொடுத்துருக்கோம். அந்த டாக்டர் பண்டில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் சாமுராய் ஃபேஸ்லெஸ் பண்டில், ஸோ வேற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த பண்டில் பாருங்க, மிஸ்டர் டெத் பண்டில் இருக்கு, வீரப்ப பண்டில். அது இல்லாமல் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷேடோ பண்டில். வாவ், ரொம்ப ரேரான பண்டில் கைஸ், ஒயிட் ஷேடோ பண்டில். அதுக்கப்புறம் டெவில் ஹண்டர் பண்டில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேக் டாக்டர் பண்டில். ஃபஸ்ட்டு பார்த்தி அப்படின்னா ஜாம்பி மோடு ஒன்று இருந்தது நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே, அந்த மோடு ப்ளே பண்ணால் அந்த பண்டில் எடுக்கலாம். அந்த பண்டிலும் பார்த்தீங்கன்னா இந்தியில் கொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் சி டிராகன் பண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பண்டில் பாருங்கள், அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் ப்ரைஸில் பார்த்திங்க அப்படின்னு நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த பண்டில், அதுக்கப்புறம் ஸ்டோரில் இருக்கிற பண்டில், ஆல்ரெடி நம்ம எடுத்த பண்டில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பண்டிலையும் இதுலேயும் தூக்கி போட்டு கொடுத்துட்டான். ஸோ நம்ம வந்து ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா இதுவும் கிடைக்கும் அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ கன் ஸ்கின்னு பண்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், வேற லெவல் இருக்குது. அடுத்ததான் எப்படி நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 199 199 டைமண்டு, 5 ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 899 டைமண்ட் வச்சிருக்காங்க. அட்டா பாதிங்களா, ஃபஸ்ட்டு மாதிரி 20 ஸ்பின்லாம் பண்ண முடியாதா காய்ஸ்? என்ன ப்ரோ இது, வேற மாதிரி பண்ணிட்டாருங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பாக எடுத்து சொல்லிவிட்டாருங்க. நான் எதிர்பார்த்தது இதுக்கு முன்னாடி விஷயம் வந்ததுன்னா 40 டைமண்ட்டு 20 டைமண்ட் நினைக்கிறேன், 5 ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா 200 டைமண்ட் இந்த மாதிரி கேட்பானுங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாற்றிட்டானுங்க. அப்போவே எனக்கு தெரியும்
நான் அப்பவே யோசிச்சேன், ஏன்னா இவ்வளோ கன் ஸ்கின்னு இவ்வளோ பண்டில் எல்லாம் ஒரே ஈவெண்ட்ல விடுறானுங்க, கண்டிப்பா வச்சு செய்ய போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமண்ட்ல வச்சு பிடிக்கிட்டானுங்க மக்களே. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எவ்வளோ பிடிங்க போறான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குண்டை தூக்கி போட்டானுங்க. ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட், அஞ்சு ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா 899 டைமண்ட், கிட்டத்தட்ட 1000 டைமண்ட் இருந்தால் தான் நீங்க அஞ்சு ஸ்பின் பண்ண முடியாது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அஞ்சு ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா கேரண்டியா ஒரு ப்ரீமியம் பண்டில் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கன் ஸ்கின்ல அஞ்சு ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா கேரண்டியா ஒரு ரிஜெக்ட் கன் ஸ்கின் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் என்ன டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியே இருக்கு, அதனால அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பண்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்டில் ஸ்பின் பண்ணிக்கலாம். கன் ஸ்கின் வேணும்னா கன் ஸ்கின் கீழே இருக்கிற ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின் கொடுத்து அதில் நீங்கள் எடுக்கலாம். அடுத்த தப்பு எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு டோக்கன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தராங்க. ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அஞ்சு ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சு விளக்கு டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கன் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இதே பண்டில் பார்த்தி அப்படின்னா பண்டில் கன்ஸ்கின் எல்லாமே இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் இருக்குது, இதுக்குள்ளே போயிட்டு அந்த டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பண்டில் எடுக்கணும் அப்படின்னா 50 டோக்கன் வேணும், சாமுராய் பண்டிலுக்கு 50 வேணும், இந்த பண்டிலுக்கு 40, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 40, அதுக்கப்புறம் 30 இருக்குது. 30 பார்த்தி அப்படின்னா இந்த நார்மல் பண்டிலெல்லாம் 30 டைமண்ட் கொடுத்து 30 டோக்கனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 20 டோக்கனுக்கும் பண்டில் இருக்குது. 20 டோக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பண்டில் தான் கொடுத்துருக்காங்கன்னு பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஈவெண்ட்டை பற்றியெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அதுக்கு முன்னாடி எல்லோரும் எனக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச இஷ்டம் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்க போகிறேன், நமக்கு ரேர் ஐட்டம் கிடைக்கணும் அப்படின்னு. கடவுளே எப்படியாவது ரேர் ஐட்டமாக கிடைக்கும், ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் சும்மா லெஜண்டரி ஐட்டமாக லெஜண்டரி பண்டிலாக வந்து விழணும். உங்கள் ஆசீர்வாதம் இருந்ததுனால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் மீ வேண்டியாச்சு மக்களே. ஸோ நம்ம வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். மொதல் ஸ்பின்னுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ரெடியா? ரியாக்ஷனை பார்க்க ரெடியா? ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பற்றி அப்படின்னா எப்போவுமே நம்ம ஒரு ஸ்பின்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம பண்டில் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா, அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கன் ஸ்கின் நிறைய இருக்குது, பண்டில் தான் நமக்கு ரேர் ஐட்டமாக நிறைய இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து டார்கெட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பின் வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம், பிள்ளையார் சொல்லி போடுவோம். ஒரு ஸ்பின் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியலையே. எஸ், ஓ விளக்கெறியுது மக்களே, விளக்கெறிஞ்சு ஒரு பண்டில் கொடுக்குறான். என்ன கொடுத்துருக்கான்? வா, இந்த பண்டில் கிடைக்கலப்பா, ஒரு டிஃப்ரெண்டான பண்டில் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. வேற மாதிரி என்ன பண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதான் ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்கு, மற்ற கண்ட்ரியில் அந்த ஈவெண்ட் கைஸ் வேற மாதிரி பண்டில் இது. ஸோ நமக்கு வந்து 200 டைமண்ட் கொடுத்து தான். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 5 ஸ்பின் கொடுக்க போறோம். எப்படி 5 ஸ்பின்? எப்பா கரீனாவே 5 ஸ்பின் பண்ண போறேன், எப்படியாவது ஒரு நல்ல பண்டிலாக நறுக்குன்னு 2 பண்டில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 5 ஸ்பின் கொடுத்தோம் அப்படின்னா கேரண்டியாக ஒரு ப்ரீமியம் பண்டில் கொடுக்காதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீமியம் பண்டில் என்ன பண்ணல் தெரியல, அதில் அந்த 5 ஸ்பின்னுக்கும் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல கைஸ். ஸோ 5 ஸ்பின் கொடுத்துருவோம். 5 ஸ்பின் பண்ண போறோம், 899 டைமண்ட் போடுறா விடிய, விளக்கு எரியுது. ஊ, என்ன ப்ரோ 5 ஸ்பின்னுக்கு ஏதோ ரேர் ஐட்டம் நானுங்க கொடுத்த பண்டிலே கொடுத்து வச்சிருக்காங்க. அடா பாதியில் எல்லாமே ஃபீமேல் பண்டிலு, அடா நாசமா போறவனுங்களா, அடா பாவி. டே கரீனா, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையாடா. ஏடா 900 டைமண்ட் போட்டானே, ஒரே ஒரு மேல் பண்டில் கொடுத்துருக்காங்க ஐஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஓண்டு ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. மற்ற எல்லாத்தையும் பாருங்க, அரையும் குறையுமா பொண்ணுங்க பண்டில் கொடுத்துருக்காட்டே, நான் முரட்டு சிங்கிள்ரா, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பண்டிலை கொடுக்குடா. அடா பாவிகளா டே ப்ரோ, ஏதோ ப்ரீமியம் பண்டில் கொடுக்குறேன்னா உன்னை காணோம். டேய் என்னடா நடக்குதுங்க, 5 ஸ்பின் பண்ணால் ஒரு ப்ரீமியம் பண்டில்னு சொன்னானுங்க, அதை காணும் ப்ரோ. இருக்க டிஸ்டியில் பார்ப்போம். ஓ, ஆல்ரெடி எடுத்த பண்டில் வந்தது அப்படின்னா அதுக்கு 2 டோக்கன் தராங்க. ஓகே மக்களை பார்த்துங்க, ஆல்ரெடி எடுத்த டோக்கன் எடுத்த பண்டில் இருந்ததுன்னா அதுக்கு 2 டோக்கன் எக்ஸ்ட்ரா தராங்க. ஓகே, எக்ஸ்ட்ராவாக ஒரு பண்டிலுக்கு ஒன்று கொடுக்கலையே. 1, 2, 3, 4, 5 தான், 5 தான் கரெக்டாக இருக்குது. ஓ, இது வந்து லெஜண்டரி ஐட்டம். ஓ, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஜண்டரி ஐட்டம் மக்களே. இந்த ஒயிட் ப்ளூ கலரில் இருக்கிறது நார்மல் ஐட்டம், இந்த எல்லோ கலர் பேக்ரவுண்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்தால் லெஜண்ட் ஐட்டம். ஸோ அதுதான் நமக்கு ரேர் ஐட்டமாக கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. ரைட், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துங்க எப்படிலாம் பிடுங்குறாங்க அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுமையாக ரூம் போட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணுங்க. அவசரப்பட்டு விட்டுறாதீங்க மக்களே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் நம்ம கிட்ட இல்லை மக்களே. ஸோ நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. ஸோ அடுத்தது பாருங்க, அகைன் 5 ஸ்பின் பண்ண போயிடும். டே இந்த வாட்டியாவது ஒரு ரேர் பண்டில்லாம் கொடுக்குறா, இந்த பண்டில் கொடுக்குறா. அதான் இந்த பிரேக் டான்ஸர் பண்டிலா, ஸ்ட்ரீட் பாய் பிரேக் டான்ஸர் இல்லை, ஸ்ட்ரீட் பாய் பண்டில், பிரேக் டான்ஸர் தானே, ஸ்ட்ரீட் பண்டில். ஸோ இதை கொடுத்து நல்லாயிருக்கும், அப்படிலாம் சாமுரை பண்டில் கொடுத்தா வேறு மாதிரி இருக்கும். டே ஆல்ரெடி 1000 டைமண்ட் போச்சுடா, கொடுங்கடா கொஞ்சம் மனசு வந்து, ஏமாத்திடாதீங்களா டே. நிறைய பண்டில் இருக்குது ப்ரோ, ஏதாவது ஒரு ரேர் பண்டில் கொடுத்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அடியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபீமேல் பண்டிலாக கொடுத்தானுங்க பாரு ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு, வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வாட்டி நம்ம ஸ்பின் பண்ணிடுவோம்.
நான் வந்து கண்ணை மூடிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து கண்ணை ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. இதை ஸ்பின் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கிறேன், என்ன கொடுத்தாங்கன்னு தெரியலையே. கடவுளையே பார்த்து கொடுக்கடா. ஐயோ சாவு அடிக்கிறானுங்க ப்ரோ, இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ரேர் பண்ணலாடா டேய், ஏடா டேய் சும்மா கொடுத்த பண்ணலாம், ரேர் பண்ணல் எடுத்து லிஸ்ட்டை படிச்சிருக்கானுங்க ப்ரோ. சரி விடுங்க, நமக்கு அவ்வளோதான் கொடுத்து வச்சுது. டைமண்ட்லாம் காலி, லாஸ்ட் ஸ்பின் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்பின் மட்டும் தான் பண்ண முடியும். அஞ்சு ஸ்பின் வச்சு ஒரே ஒரு ஸ்பின் பண்ணுறோம், ஈவெண்ட்டைத்தோட முடிக்கிற மக்களே. ஆனால் நமக்கு என்ன கொடுக்க போகிறோம், இது வரைக்கும் எந்த ரேர் பட்டலுமே கிடைக்கல. ஸோ லாஸ்ட்டு ஸ்பின்னு கொடுத்து பார்ப்போம், கிடைச்சா லக்கி, இல்லைன்னா தில்வாலே பூச்சினேக்கியா தான், வேறு வழியே இல்லை கிடையாது. கொடுங்கடா பார்த்துருவோம். டே 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 டே, ஓ பைசா 3000 பண்டில் காய்ஸ், சாரி 3000 டைமண்ட் காய்ஸ், 3000 டைமண்ட் காலி. நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரேர் ஐட்டம் கூட கொடுக்கல. நமக்கு கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பண்டிலுக்குன்னு இந்த பதிலாம் நான் வாங்காமே இருப்பேன் கஷ்டம். ஸோ டோட்டலாக 3000 டைமண்ட் நம்ம ஸ்பின் பண்ணியிருக்கோம். நமக்கு கொடுத்த பண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மேல் பண்டில் ஒன்று கூட நல்ல பண்டிலாக கொடுக்கல, இந்த ஒயிட் கலர் பண்டில் மட்டும் தான் வந்திருக்கு. ஜென்டில் மேன் பை டே பண்டிலாம், இதெல்லாம் எவன்டா கேட்டான் டேய், ஏன்டா அப்படிய வைத்தறிச்சலை குட்டிக்கிறீங்க. ஓகே மக்களே, ஸோ தரமான ஈவெண்ட்டில் நமக்கு தரமான ஒரு செய்யை வந்து செஞ்சிட்டாங்க கரீனா ஃப்ரீ ஃபயர். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் செய்வாங்க. எல்லோரும் வந்து ஈவெண்ட்டில் அவசரப்பட்டு ஸ்பின் பண்ணி மாட்டிக்காதீங்க. டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா ஓ 27 டோக்கன் இருக்குது, போடு 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 போடு, 27 டோக்கன் காய்ஸ். இதை நான் நோட் பண்ண வேலை. ஸோ இதையாவது நம்ம கொடுத்தாடுங்களே, இந்த 27 டோக்கன் வச்சு நமக்கு பிடிச்ச ஒரு பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன பண்டில் அப்படின்ட்டு இப்போ பார்த்துடலாம். ஓகே, இது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது காய்ஸ், இதுவும் நல்லா இல்லை. ராக்கர் பண்டில் இருக்கு, இதுவும் நல்லால, இதுவும் நல்லால, இது நோ நோ நோ. ஓ இந்த பண்டில் தான் ப்ரோ. ஸோ இந்த பண்டில் பார்த்திங்கனா எனக்கு சூப்பரான ஒரு பண்டிலாக தோணுது, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பண்டில் பார்க்கும்போது. சாமுராய் ஃபேர்லெஸ் பண்டில். ஸோ இது ஒன்று வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்போம், அவசரப்பட்டு எடுக்க வேணாம். வேறு ஏதாவது நல்ல பண்டிலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துப்போம். டாக்டர் பண்டில் அதுவும் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த் இல்லை. இது என்ன பண்டில், இது அந்த நல்லால, இதுவும் நல்லால, இது இதுவும் நல்லா இல்லை, இது இது வேணாம் ப்ரோ. இது பழைய காலத்து சக்திமான் பண்டில், சான்ஸ் பண்டில். இந்த ஒரு பண்டில் இது ஒயிட் ஷேடோ பண்டில். ஸோ இதை நம்ம நோட் பண்ணுவோம், இது ஒரு பண்டில் சூப்பரான பண்டில், இதுவா அதுவா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். நல்ல வேலை 27 டோக்கனாவது கொடுத்தாடுங்க, அதையும் கொடுக்க மட்டும்தானே நம்ம நிலமை என்ன ஆயிருக்கும். தலையில் துண்டை போட்டு அனுப்பியிருப்பானுங்க ப்ரோ, தலையில் துண்டை போட்டுட்ருப்பாங்க. ஜெஸ்ட்டு மிஸ்ஸு ப்ரோ தப்பிச்சிட்டோம், இந்த ஒரு பண்டிலாவது நமக்கு பிடிச்ச பண்டில் எடுக்கிற மாதிரி விட்டுருக்கானுங்க. இது எடுக்கலாமா, இது எடுக்கலாமா, இது வேணாம் ப்ரோ. நம்ம எங்கேயும் மேலே ஒரு பண்டில் பார்த்தோமே, இந்த பண்டில் சாமுராய் ஃபேஸ்லெஸ் பண்டில், இதுவா இல்லை அதுவா. ஓகே நம்ம இந்த பண்டில் எடுத்துப்போம் மக்களே. ஸோ இந்த பண்டிலோட டாப் பற்றி அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேற மாதிரி இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். அதனால் இந்த பண்டிலோட டாப்பு வந்து டாப்புக்காக 20 டோக்கன் கொடுத்து இந்த பண்டில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது எடுத்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சு போகணும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பண்டில் எடுத்துடலாம், இருந்தாலும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு இது எடுப்போமா அப்படின்ட்டு. சரி ஓகே ப்ரோ, நம்ம இதை எடுத்துருவோம், இதை நமக்கு பிடிச்சிருக்கு. ஓகே கன்ஃபார்ம் டு எக்ஸ்சேஞ்ச் திஸ் ஐட்டம் அப்படின்னு கேட்குறானுங்க. கன்ஃபார்ம் கொடுங்கடா, வேறு வழி இல்லை, இதை தான் நீங்கள் கடைசியாக கொடுக்குறீங்க. என்ன பண்ணுறது, நானும் அத்தனை சுற்றி சுற்றினேன், அதில் ஏதாவது கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஓகே கேஸ், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம எடுத்துருக்கிற ரிவார்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்துருவோம். ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 பண்டில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே எடுத்துருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3000 டைமண்ட் காலி. இந்த ஈவெண்ட்டுக்குள்ள நம்ம நிறைய பண்டில் வாங்கணும் இல்லையா, அந்த பண்டிலெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம எக்யூப் பண்ணி பார்த்துடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இருக்கும், ஏதோ 3000 டைமண்ட்டுக்கு ஏதாவது கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொரு பண்டில் எக்யூப் பண்ணி பார்த்துருவோம் மக்களே. நிறைய பண்டில் வாங்கியிருக்கோம், எங்கடா இருக்குது அந்த பண்டிலெலாம். ஸோ ஃபஸ்ட்டு பற்றி அப்படின்னா பண்டிலாக வந்தது ஃபீமேல் பண்டில் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஃபுல் பண்ட் செட்டப் பண்டில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் பண்டில், ஓகே இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இந்த பண்டில் ஒன்று வந்திருக்கு.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டில், வாவ் நல்லா தான் இருக்கு. இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமான பண்டில் தான் கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்டில். அதாவது இதோட டாப் மட்டும் பற்றி அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். எந்த ஒரு பண்டிலோட காஸ்டியூமோட கம்பைன் பண்ணி போட்டாலும் சூப்பராக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப்பை வந்து நம்ம எக்யூப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ராஜா பண்டில் நார்மல் தான், இதுவும் நார்மல் தான். அதுக்கப்புறம் ராக் ஸ்டார் பண்டில் இதுவும் நம்மகிட்ட இல்லை, சரி ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்ஸ் பண்டில், அதுக்கப்புறம் இந்த பாஸ்டி செஃப் பண்டில், செஃப் மாதிரி கட்டப்பட்டிருக்கிற அந்த ஃபீமேல் பண்டில். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ட்ரெஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபீமேல் பண்டில், அதுக்கப்புறம் ஒரு கோல்டு ரயில் பண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்து நார்மல் பண்டில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற ஆல்ரெடி வந்த பண்டில் தான் மக்கள். ஸோ இந்த பண்டில் எல்லாமே இன்னைக்கு சுத்தான ஈவெண்ட்டுக்குள்ளே கிடச்சிது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கிஃப்ட் ஆஃப் லைட் ஈவெண்ட்டை முடிச்சாச்சு, அடுத்த நம்ம வேறு ஏதாவது ஈவெண்ட் வந்துருக்கு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 100 பேத்துக்கு வீக்லி மெம்பர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பூ ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பூ ஆப்பில் வந்து லைவ் வச்சு பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நம்ம பூ ஆப்பில் லைவ் பண்ணிட்டு இருப்போம். அந்த லைவில் பார்த்தீங்கன்னா 100 பேத்துக்கு வீக்லி மெம்பர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நீங்களும் வின் பண்ணலாம் வீக்லி மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ண டவுன்லோட் பண்ணிங்க. ரெகுலராக லைவ் இருக்குது, வாட்ச் பண்ணிங்கன்னா போதும். வீக்லி மெம்பர்ஷிப் டவுன் மெம்பர்ஷிப் ப்ரோ 450 டைமண்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கிற அந்த ஈவெண்ட் எல்லாம் போட்டுக்கலாம். 100 டைமண்ட் பார்த்தீங்கன்னா 3 லேர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, ஒரு க்ளூவால், ஒரு கன் ஸ்கின்னு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்கின் தரானுங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது, வெறும் 99 டைமண்ட் தான். ஸோ வாட்ச் பண்ணி வின் பண்ணிங்க ப்ரோ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திவாலி ஈஸ்ட் டுமாரோ அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணால் போதும், இந்த மேஜிக்கு அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ எல்லாரும் நாளைக்கு வந்து மறக்காமல் லாகின் பண்ணுங்கள், மேஜிக் எடுத்து ஒரு பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க. மேஜிக் ஸ்டோரில் புதுசு புதுசாக நிறைய பண்டில் வந்துருக்கு ப்ரோ, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன ஈவெண்ட், ஆக்டிவிட்டி வர திவாலி பாஸ் ஈவெண்ட், 3 ரேர் ஐட்டம், வெறும் 99 டைமண்ட் கொடுத்துருக்குங்க. ஸோ எல்லாரும் அப்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி தெரியாது அப்படின்னு நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்டை போட்டு மிஷனை கம்ப்ளீட் பண்ணி ரிவார்டில் எடுத்துவாங்க ப்ரோ. அடுத்ததான் இன்னொரு சூப்பரான ஈவெண்ட், ஸ்டோரில் பார்த்தி அப்படின்னா வெறும் கோல்டு காயினுக்கு கேரக்டர்லாம் கொடுக்குறாங்க. இதில் லெஜெண்டரி கேரக்டரும் இருக்கே, பட் அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா கோல்டு காயினை வச்சே வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்மகிட்ட பார்த்தி அப்படின்னா ப்ளூ கேரக்டர் இல்லை, இந்த கேரக்டரை நம்ம வந்து வாங்கிறோம். இந்த கேரக்டர் பவர் பார்த்தி அப்படின்னா யாராவது எனிமி பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அப்படி அப்படியே மேப்பில் காட்டும் எவ்வளோ எங்கே இருக்கா அப்படிங்கிறத, அதை பார்த்து எனிமி ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம், இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் கோல்டு காயினுக்கு. ஓகே வாங்கியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வாங்கிடுவோம். ஓகே அடுத்தது இந்த கேரக்டர், 3 ஃபீமேல் கேரக்டர் வேண்டும் உங்களுக்கு, மற்ற எல்லா விட மட்டும் இருக்குது. ஓகேவா? ஓகே ஆய்ஸ், இந்த வீடியோட எந்த வந்தாச்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் நம்ம சேனலில் போகிற இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விடலாம். மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பூ ஆப்பில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு லைவ் பண்ண போகிறோம். லைவ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட லைவில் ஜாயின் பண்ணிங்க. லைவில் பார்த்தி அப்படின்னா வீக்லி மெம்பர்ஷிப் கிவ்அவே கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு வின்னருக்கு பார்த்தீங்கன்னா 159 ரூபீஸ் வந்து கிடைக்கும். எப்படி வின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் சிஸ்டம் தான். நீங்கள் லைவ் பார்க்க பார்க்க பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பூ ஆப்பில் ஆட் ஆகிட்டு இருக்கும். பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி டாப் 100 வின்னர் யார் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பதிலாக கொடுக்குறோம். லீடர் போர்டு உங்களோட பாயிண்ட் எல்லாமே லைவ்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ள வந்து வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் பார்த்தா இந்த ஈவெண்ட் பற்றி தெரியாமல் இருக்காங்க, ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம், திரும்ப அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.